ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம ஃபுட் கோமாவில் பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வித் கேரமலைஸ் பைனாப்பிள். இதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். பிரெட் ஸ்லைஸ் 4, முட்டை 2, சுகர் 5 டேபிள் ஸ்பூன், பைனாப்பிள் 2 ஸ்லைஸ், பட்டர் 3 டேபிள் ஸ்பூன், பால் 100 ml. இப்போ ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கலாம். இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா பீட் பண்ணிக்க போறோம். டூ மினிட்ஸ் கிட்ட கம்ப்ளீட்டா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இதுல பால் சேர்க்க போறோம். 100 ml கிட்ட பால் சேர்த்துக்கலாம். இதுல இதையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு தவா எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் கிட்ட பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. தவாவோட எல்லா சைட்லேயும் பட்டர் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் பிரெட் எடுத்து அதை நம்ம முட்டையை அடித்து வச்சுருந்த பேட்டரில் கம்ப்ளீட்டாக டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டுருங்க. இதில் நாங்கள் வந்து வீட் பிரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்வீட் பிரெட் வேணும்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிரெட்டில் வந்து அந்த பேட்டர் கம்ப்ளீட்டாக டிப் ஆயிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை கல்லில் போடுங்க. ஒரு சைடு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம திருப்பிட்டோம். இதில் இப்போ இதில் ரெண்டு சைடுமே ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்திருக்க எக்குக்கு 6 பிரெட் கிட்ட நம்ம செய்யலாம். அந்த 6 பிரெட்டையும் இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கோம். இந்த பட்டரையும் பேனோட எல்லா சைட்ஸ்லையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இதில் சுகர் சேர்க்குறோம். 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். உங்களுக்கு ஒரு ப்ரௌன் கலர் கிடைக்கிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ப்ரௌன் கலர் கிடைச்ச உடனே நீங்கள் 2 பைனாப்பிளை நல்லா சின்னதாக இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சுகர் வந்து ரொம்ப பிளாக் ஆகிடக்கூடாது. கரெக்டாக அந்த ப்ரௌன் கலராக இருக்கும் போதே நீங்கள் பைனாப்பிளெல்லாம் சேர்த்துக்கோங்க. பைனாப்பிள்லாம் சேர்த்துட்டு நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். அதை பைனாப்பிளை வந்து நீங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு சாத்தே பண்ணிக்கோங்க. எல்லா பைனாப்பிளும் அந்த கேரமலைஸ் சுகர் கூட நல்லா கோட் ஆறு தான் செக் பண்ணிக்கோங்க. 1 மினிட் நீங்கள் சாத்தே பண்ணிங்கனாலே போதும். டாஸ் பண்ண முடிஞ்சால் நீங்கள் டாஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் சாத்தே பண்ணாலே போதும். நல்லா சாத்தே பண்ணதுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கோட் பண்ணியிருந்த பிரெட்டை நம்ம வைக்கிறோம். இது மேலே அந்த பைனாப்பிளை வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப யம்மியாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷும் கூட, எல்லா ஏஜ் பீப்புளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது கூட ஒரு ஃப்ரூட் ஜூஸோ இல்லை வெஜிடபிள் ஜூஸோ வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.